வாட் எவ்ரி ஒன் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த ஒரு வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார்ட்டி ஃபோர் தான் சிலபஸ் ரெடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே பட் எது எது இல்லை அப்படின்னு இது இப்போ இருக்குமே சொல்லாமல் இருக்காங்க அது எப்போன்றதுக்கான ஒரு சின்ன ஒரு அப்டேட் வந்துருக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம் நீங்கள் எல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பல பெல் பட் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போகிற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வேகமாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போனாட்டா நேற்று மேட்சை பற்றி பேசியதாங்க ஆகணும் சிஎஸ்கே வந்து தோக்குறாங்க அப்படின்றத தாண்டி சிஎஸ்கே லைன் அப்படில கேதா ஜாதவ் மேலே ரொம்ப ஃபோக்கஸ் அதிகமா இருக்கு லைக் ட்ரோலோ சரி மீம்ஸோ சரி எவ்வளோவோ நானே பார்த்துட்டேன் ரொம்ப பார்த்துட்டேன் லைக் இங்க பாருங்க மேட்ச் முடிஞ்சப்ப டோனி கிட்ட போய் சொல்றாங்களாம் அதாவது கேத ஜாதவ்வ லைக் தான் எல்லாமே ஃபன்னு தான் அதாவது கேத ஜாதவ போய் சரி மேட்ச் முடிஞ்சல வாங்க பிரா கேக் வெட்டலாம் பர்த்டேல பிராவோவுக்கு சோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னு ஸோ அவரை வச்சு ரொம்ப கலாய்க்கிறாங்க பட் அவரால் முடியல அடிக்க முடியலன்னு தெரியல லைக் அவருக்கு ஏஜ் கூட ஆகலை அவ்வளோலாம் ஆகலை ஆகல பட் எபிலிட்டி குறைஞ்சிடுச்சா அப்படின்னு தெரியல லைக் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் பட் அவரால் முடியல பட் வேற எந்த ஒரு பிளேயருமே ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை அப்படிதான் உண்மையான விஷயம் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இந்தியன் பிளேயர் சிஎஸ்கே டீம்ல இல்லை நீ சொல்லலாம் ஜெகதீஷன் சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் அவர் வரும் ஜெகதீஷன் ஓப்பனர் ஓகே ஸோ அதில் விக்கெட் கீப்பர் ஸோ அவரை வந்து ஸோ மிடில் ஆர்டர் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஹிட்டிங் அதெல்லாம் செட் ஆக செட்டே ஆகாது ஸோ அந்த ஒரு இடத்துல சிஎஸ்கே டெஃபனட்டாக மாடிட்டு இருக்காங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க வெயிட் பண் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இன்னைக்கான மேட்ச் ஓகேவா பஞ்சாப்புக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு போகுது ஓப்பனிங் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் மூணு பேர் தான் அந்த டீமோடைய பலமே சொல்லலாம் ஓகே எந்த டீம் ஜெயிக்கும் யார் அதிக ஸ்கோர் அடிப்பாங்க உங்களுடைய கமெண்ட் மறக்காம கமெண்ட் சைஸ்ல பேஸ் பண்ணுங்க ஓகேவா தோற்றுக்கான காரணம் கேத ஜாதவா இருக்கலாம் அப்படி உங்களுடைய கருத்து ஏன்னா எல்லாம் கட் பண்ணிட்டாங்க ஒன் சிக்ஸ்டி எயிட்டுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங்க்கு சுருக்கணும் ரொம்ப நல்ல விஷயம் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ்லாம் எல்லாம் அடிச்சிருக்கணும் பட் ஓகே ஸோ போனதை பத்தி பேச முடியாது பாஸ்டி பாஸ் வரப்போற மேட்சை பத்தி பேசலாம் யார் ஜெயிப்பா உங்களுடைய கமெண்ட் மறக்காம கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிட்டத்தட்ட எத்தனை ஒரு முன்னாடி மிஸ்டர் சார் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் தேர்ட் வீக்ஸ் இருக்கும் சிலபஸ் குறைதிரா அப்படின்னு ஏன்மா சொல்லியிருந்தாங்க ஓகே சோ அப்படி இருக்கும்போது எது எதுன்றது இப்ப வரைக்கும் சொல்லல அதாவது இப்ப வந்து இருக்க அப்டேட்னா எப்ப பள்ளிகள் திறக்கும் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்களோ இல்லைனா இன்னும் கூட ரெடியூஸ் ஆகும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட ரெடியூஸ் ஆகலாம் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா நாட்கள் போக போக அந்த சிலபஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி இப்படி இருக்கும்போது இப்போ வந்து நம்ம அக்டோபரில் இருக்கோம் ஸோ நவம்பரில் பள்ளிகள் திறந்து தான் ஆகணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இன்னுமே எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா சார் சொல்கிற விஷயம் ரொம்ப குழப்பமாக இருக்குது சார் சொல்கிற மாதிரிலாம் பார்த்தா லைக் டிசம்பர் என் ஜனவரி கூட போகும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இப்படி இருக்கும்போது ரொம்ப குழப்பமாக தானே இருக்குது இன்னும் ஃபார்ட்டி எப்போ விச் மீன்ஸ் இப்போ ஒரு இப்போதிக்கு அவங்க டார்கெட் பண்ணி வச்சுருக்கிறது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நவம்பராக இருக்கும் ஓகே நவம்பர் பள்ளிகளில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு மே தாண்டி ஒரு ஜூன் ஜூ ஜூனில் எக்ஸாம் வச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி இருந்துருக்கலாம் நான் எனக்கு இன்னும் தெரியல இந்த மாதிரி ப்ளான் பண்ணி வச்சுக்கலாம் பட் இன்னுமே தள்ளி போச்சுன்னா கொரோனா வந்து முடியாமல் இன்னும் தள்ளி போச்சுன்னா ஒரு டிசம்பர் ஜனவரி அந்த மாதிரி ஸ்கூல் வைக்கிறாங்கன்னா டெஃபினட்டாக குறைச்சி தான் ஆகணும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அது ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் குறைச்சி தான் ஆகணும் அப்படி இருக்கும்போது ரொம்ப குழப்பமாக தானே இருக்குது அந்த சிலபஸ் ரெடிஷன் எப்ப டேட் பண்ணுறாங்களோ பண்றாங்களோ அப்பதான் லைக் அந்த சிலபஸ் எடிஷன் டேட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணும்போது சிலபஸ் ரெடிஷன் சேர்த்து சொல்லுவாங்க அதுக்கு ரெண்டாம் முன்னாடி சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லாம பசங்க ரொம்ப அதிகமாவே படிச்சுட்டாங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாம லைட்டா சளி பிடிச்சிருக்கு சாரி ஓகே லைட்டா சளி பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த சிலபஸ் ரெடிஷன் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு இப்போதைக்கு ஏன்னா எதை எதுவும் சொல்லிட்டாங்கன்னா பசங்க ஈஸியா படிச்சிட்டு இருக்கலாம் எதுனே தெரியாம படிக்கிறது ரொம்ப இது காண்டா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா